ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பரம்பரை ஜோதிடர் ஜோதிடர் ராமகிருஷ்ண ஜோசியர் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராமகிருஷ்ண ஜோசியர் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். ஒரு 2-3 மாதங்களாவே உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கணும்னு நினைச்சேன். எதுக்காகனா, இந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல நிறைய பிரபல அரசியல் தலைவர்களுடைய ஜோதிடம், அதே போல நடிகர்களுடைய ஜோதிடம் எல்லாத்தையும் கணிச்சு சொல்லிட்டு இருந்தீங்க. அரசியல் தலைவர்களுக்கு இந்த 2020 எப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது எங்களால ஒண்ணு பார்க்க முடியும். நிறைய பேர் எல்லாம் நிவாரண பொருட்கள் கொடுக்குறாங்க. மும்முரமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், முதல்வர், துணை முதல்வர் எல்லாம் வந்து நிவாரண பணிகளையும் எப்படியாவது மீட்டு, இந்த கொரோனாவில இருந்து மீட்கணும்னு அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி போராடிட்டு இருக்காரு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் எல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸோட உட்காந்து பேசுறதெல்லாம் பாக்குறோம். எல்லாரும் இந்த மாதிரி பணிகள்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அரசியல் ஏற்றம் இவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு ஒவ்வொரு தலைவரா நான் கேட்டுக்கிறேன். முதல்ல நான் வந்து வெளிநாட்டுல இருந்து போயிடுறேன், ட்ரம்ப்ல இருந்து வருவோம், அப்பதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து வர்ற நவம்பர் மாசம் தேர்தல், அமெரிக்காவில தேர்தல் சரியா நடக்குமா, கரெக்டா நடக்குமா, மீண்டும் அவர் அதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப என்னன்னா, நமக்கு அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, எங்கேயுமே தேர்தல் வந்து ஒத்தி போடப்படாது. அது முதல்ல தேர்தல் எல்லா இடத்துலயுமே நடக்கும். தமிழ்நாட்டிலயும் சரியான நேரத்துல அந்த கணித்த குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தப்படும், கண்டிப்பா தேர்தல் நடக்கும். அதுல வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம். அது அது ஒரு 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 வழக்கம் போல வாட்ஸ்அப்பில் பகிர்ந்ததுன்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஹேஷியங்களுக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்கா மட்டும்ல, எல்லா இடத்துலயுமே நமக்கு தேர்தல் என்பது நிச்சயமான முறையில நடக்கும். சரி, இப்ப நம்ம ட்ரம்ப்போட ஜாதகம் எடுத்துனோம்னா, அவர் பிறந்தது வைகாசி மாசம், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. இப்ப இந்த இப்ப 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 இன்னும் ஒரு 10 நாள் அவருக்கு பர்த்டே, தமிழ் படி அவருக்கு பர்த்டே வரப்போகுது. இதன் பிறகு பார்த்தோம்னா அவர் கொஞ்சம் காலகட்டம் சரியா இல்லை. இப்ப அவர் மறுபடியும் பதவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டு விஷயம் சொல்லலாம். மறுபடியும் அவருக்கு பதவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய உடல்நிலையும் இப்போ தற்போதைக்கு அவருக்கு சரியா இல்லை. சரியா மறுபடியும் அதிகாரத்துல உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க? வாய்ப்பு இருக்கு. ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களுக்கு நாம சொல்லக்கூடிய செய்தி கசப்பா இருக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய அவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் அந்த அளவுக்கு அவருக்கு இனிமையா இல்லை. நம்முடைய பிரதமர் மோடியுடைய காலகட்டம் இப்ப அவருடைய ஜோதிட ரீதியா எப்படி இருந்துட்டு இருக்கு சார்? போராடிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டா, மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா இந்தியாவை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. புரட்டாசி மாசம் மனுஷன் நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்திருக்காரு. அவர் விருச்சிக லக்னமும் கூட. இப்ப அவருடைய அமைப்பு பார்த்தோம்னா, 2012 இருந்து இப்ப அவர் பதவிக்கு வந்துட்டார். நிறைய விஷயங்கள் செய்யறாரு, அது எல்லாம் இருந்தாலும் கூட 2012 மே மாசத்துல இருந்து பார்த்தோம்னா, அவர் கடுமையான போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்காரு. இதுல ஜென்ம குருவை தாண்டினர், அதுக்கப்புறம் ராகுவை தாண்டினர், அதுக்கப்புறம் 7.5 சனி, ஜென்ம சனியை தாண்டினர். கிட்டத்தட்ட 2012 மே மாதத்துல இருந்து பார்த்தோம்னா, அவர் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு சரியான ஈல்டு அவருக்கு கிடைக்கல. ஒரு ஈல்டு அப்படிங்கிற ஒரு ஒரு அறுவடை அவருக்கு கிடைக்கல. எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையாகி, அதன் பிறகு இவங்க அதுக்கு ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவருக்கு நடந்துட்டு இருக்கு. பட் அவருக்கு இப்ப எல்லா கிரக பயிற்சியுமே அவருக்கு சூப்பரா இருக்கு. நாட் ஒன்லி மோடி, விருச்சிக ராசியில பிறந்த எல்லாருக்குமே இந்த வருஷத்துக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு அடுத்த ஒரு 9 வருஷம் உங்களுக்கு ஓகோன்னு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. 2024 கூட மறுபடியும் மோடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 2024 பார்த்தோம்னா, அவருக்கு மோடிக்கு எல்லா கிரகங்களுமே அவருக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு. இப்ப அனுகூலம் இல்லாத நேரத்துல அவர் பதவிக்கு வந்துட்டார். அனுகூலம், கிரகங்கள் அனைத்தும் அனுகூலம் இல்லாத நேரத்திலே பதவிக்கு வந்துட்டார். 2024 கிரகங்கள் எல்லாமே அவருக்கு அனுகூலமா இருக்கு. இப்போ அவர் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள், இன்னொரு ரவுண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ராகுல் காந்தியுடைய ஜாதகம் என்ன சார் சொல்லுது? ராகுல் காந்தி ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. டொனால்டு ட்ரம்பினுடைய அதே நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்துல தான் அவர் பிறந்திருக்கார். ராகுல் காந்தியினுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை, அவருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் எந்த கிரகம் வலிமையா இருக்கு, அதை வச்சுதான் அவங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அந்த கிரகத்தினுடைய இம்பாக்ட் அவங்களுக்கு இருக்கும். இப்ப உதாரணமா, சூரியனுடைய ஆதிக்கத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா, அவர் அவருடைய தகப்பனார் மாதிரியே இருப்பாரு. கண்கள் வந்து ரொம்ப ஒளி பொருந்திதா இருக்கும், ராஜ நடையா இருக்கும். ஒரு அது மாதிரி சந்திரன் இதுல சந்திரனுடைய அம்சத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா,
அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, சென்டிமெண்டா இருப்பாங்க. ராகுல் காந்தி ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கு அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப வலிமையா இருக்கு. வெளியில அவர் வந்து நிறைய வெளிய விஷயங்கள் நிறைய முயற்சிகள் அதெல்லாம் பண்ணினாலும் கூட சில நேரங்கள்ல அவருடைய அமைப்புங்கிறது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சுகம் சார்ந்த விஷயங்களும் அவருக்கு அடங்கியிருக்கு. சுகம் சார்ந்த விஷயங்கள் என்னன்னா கண்டினியூஸா அவரால் வந்து ஒரு ஒரு 15 மணி நேரம் உழைக்கிறதோ 16 மணி நேரம், ஏன்னா பாண்ட்வித் சில்லர் ஸ்பூன், இப்போ 15 மணி நேரம் உழைக்கிறதோ 16 மணி நேரம் உழைக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் செய்வது கொஞ்சம் கடினம். சுக்கிரன் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனாலையும் இரண்டாவது அவருடைய ஜாதகத்துல வலிமையா இருக்கக்கூடிய கிரகம் புதர். இப்போ இரண்டு கிரகமும் வலிமையா இருக்கும்போது என்ன ஆகும்னா யார் அட்வைஸ் சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுக்க முடியாத சூழ்நிலையில அவர் இருக்கலாம். இப்போ அவர் எதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா முதலாவது விஷயம் ரியாலிட்டிக்கு வரணும் ஒன்று. ரெண்டாவது யாராவது அட்வைஸ் பண்ணினாங்க அப்படின்னா அவர் கண்ண முடிந்து கேட்கணும், அதுதான் அவருக்கான சஜஷன். நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய ஜோதிடம் என்ன சொல்லுது? சரி, நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை நமக்கு இந்த பிஜேபியினுடைய நண்பர்கள் நமக்கு நிறையவே நண்பர்களா இருக்காங்க. சில பேர் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் கோபப்படலாம். நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை அவங்க இப்ப எடுத்திருக்கக்கூடிய பதவி வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுகூலத்தை கொடுப்பதாக இருக்காது. அவங்க இப்ப நிறைய போராட்டங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும், ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் அவருக்கு ஃபேவரா இல்லை. தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு? தேர்தல் பணிகள் எல்லாம் ரொம்ப மும்முரமா ஸ்டார்ட் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தொழில் ஐடிங் பிரிவு எல்லாம் வந்து தலைவர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க, அதே போல ஊராட்சி செயலாளர்கள் பதவியெல்லாம் கலைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அதிமுகவில் நடந்துட்டு இருக்குது. வருகிற 2021 தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு சார்? எடப்பாடி பழனிசாமி மாசி மாசம் புரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்திருக்கார். அவருடைய ஜாதகம் இப்போ இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படின்னு நம்ம யாருக்கு பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேஷத்துக்கு சொல்லலாம், கடகத்துக்கு சொல்லலாம், விருச்சிகத்துக்கு சொல்லலாம், மீனத்துக்கு சொல்லலாம். இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப 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 நல்லா இருக்கு. இப்ப நமக்கு இப்போ இல்லை, இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. இபிஎஸ் பொறுத்தவரை அவருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. அவருக்கு இந்த விஷய ஞானம் எல்லாமே தெரியும், எந்தெந்த விஷயத்த எந்தெந்த மாதிரி சூக்ஷமமா வந்து சமாளிக்கணுங்கிற வித்தையும் அவருக்கு தெரியும். ஓபிஎஸ் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி, ஓபிஎஸ் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி, இரண்டு பேரும் சேர்ந்து இணைந்து நாங்க வந்து பணி பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நீர்மூத்த நெருப்பா சில விஷயங்கள் ரெண்டு பேருக்கு மனசிலும் இருக்கத்தான் செய்யும், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருடைய ராசியும் வந்து சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம், 6-8. இவர் மீன ராசி, ஒரு சிம்ம ராசி, சிம்மத்திலிருந்து மீனத்தை எண்ணும் போது 8, மீனத்திலிருந்து சிம்மத்தை எண்ணும் போது 6. இந்த சஷ்டாஷ்டகமா இருக்கிறது வந்து எப்பொழுதுமே அது அனுகூல சஷ்டாஷ்டகம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, ரொம்ப டெக்னிக்கலா நம்ம போக வேண்டாம் ஜோதிடத்துக்கு, ஏன்னா நம்ம பாக்குற மக்களுக்கு புரியாது, இந்த ஜோதிட நிகழ்ச்சியா போயிடும். இது என்ன விஷயம் அப்படின்னா டெக்னிக்கலா சொல்லும் போது நமக்கு அனுகூல சஷ்டாஷ்டகம் சொல்லுவோம், ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துட்டு போயிருவாங்களா அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல இல்ல அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஓபிஎஸ் பொறுத்தவரை ஓபிஎஸ்னுடைய ஜாதகம் அடுத்தது பேர் சொல்ல வேண்டாம், உலக அளவுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒருவருடைய ஜாதகம். இருவருடைய ஜாதகமும் கிட்டத்தட்ட ஒண்ணு, இவங்க எப்பொழுதுமே நம்பர் 2 பொசிஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்க நம்பர் 1 வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால அந்த விஷயங்களை அவங்களால சமாளிக்க முடியாமல் போகலாம். அப்படிதான் ஓபிஎஸ்னுடைய ஜாதகமானது அமைஞ்சிருக்கு. இல்ல அப்படின்னா ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் சேர்ந்து பயணித்தால் கூட முரண் இருக்கும், முரண்பாடுகளின் மொத்த உருவமா தான் இருக்குவாங்க அப்படின்றீங்க. 100% முரண்பாடு என்ன காரணம்னா ஓபிஎஸ் பொறுத்தவரை சில விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணுவார், இபிஎஸ் பொறுத்தவரை மீன ராசியா இருக்கிறதால அவரும் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஆனா இபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஓபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார், ஓபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இபிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார், அதுதான் விஷயம். அது பார்க்கலாம் காலம் எப்படி சொல்லுதுன்னு. ஜோதிட ரீதியா நீங்க சொல்லியிருக்கீங்க, அடுத்து திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? மாசி மாசம் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி, மாசி மகத்துக்கு மறுநாள் பிறந்திருக்கார். ஒரு விஷயம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும், எப்படி வந்து ஸ்டாலினுக்கு ஏத்த மாதிரி இபிஎஸ்ஸும் இபிஎஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டாலினும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஒரு 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 விதமா வந்து ரெண்டு பேரும் நேருக்கு போராடுற மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே பிறந்தது மாசி மாசம், ரெண்டு பேர் பிறந்ததுமே மாசி மாசமா இருக்கு, ரெண்டு பேருக்குமே கும்பத்துலதான் சூரியன் இருப்பார்.
அதனாலதான் எந்த விதமான போட்டிகள் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம அந்த போட்டி என்பது அமைஞ்சிருக்கு. வெறுமனே நமக்கு வந்து ஸ்டாலின் மட்டும் நம்ம வந்து சொல்ல வேண்டாம், சிம்ம ராசிக்காரர்களுக்கே ஒரு 9 வருடம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வருடமா அமைஞ்சிருந்தது. போன ஒரு 2012 நமக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வருடமா அமைஞ்சிருந்தது. எதை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தது. அவங்களுக்கு அவங்க அவங்க எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு அதற்கான ஒண்ணு ஈல்டு கிடைக்கல, இல்ல சரியான நேரத்துல நடக்கல, சரியான ஆட்கள் அமையல, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஸ்டாலினை பொறுத்தவரை முக்கியமா திமுக நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், அடுத்தடுத்து உங்களுக்கு இனிப்பான செய்தி காத்திருக்கிறது. அதிகாரம் அரியணை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இனிப்பான செய்தியா கூட இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், உறுதியா இருக்கும். 100% அரியணை சம்பந்தமான விஷயமா அவங்களுக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சரி, நம்ம ஓபிஎஸ் சிபிஎஸ் பேசிட்டோம், ஸ்டாலினுடைய அரியணையை பற்றியும் பேச உடனே ரஜினிகாந்த் வந்துட்டார் இந்த இடத்துல. ஏன்னா ரஜினிகாந்த் என்ற ஒரு பெயர் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. ரஜினிகாந்துடைய ஜாதகம் என்ன சொல்லுது சார்? கார்த்திகை மாசம் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் ரஜினிகாந்த் ரசிகர்களா இருக்காங்க, நானும் ஒரு ரஜினிகாந்த் ரசிகன். இது நம்ம ஆதன் மீடியாலதான் முத முதல்ல ஒரு வீடியோ ஒண்ணு நாம வந்து போட்டிருந்தோம். முதல் வீடியோ நமக்கு ரஜினிகாந்த் அரசியலை பத்தி போட்டது கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்னாடி. 100% அதாவது அவர் அவர் அவரை பொறுத்தவரை நேரடி அரசியல், இப்ப அவர் நம்ம சொன்ன வார்த்தை அவர் கரெக்டா நிரூபிச்சிருக்காரு. நான் நேரடியா அரியணையில உட்காராம நான் ஒருத்தர் வந்து ரெப்ரசன்ட் பண்றேன், அதுதான் அவருடைய ஜாதகத்தினுடைய ரஜினிகாந்தனுடைய ஜாதக அமைப்பு அதுதான். அதை அவர் அழகா புரிஞ்சுட்டு இருக்காரு. ரஜினிகாந்த பொறுத்தவரை அரியணை அரியணையில் இருப்பவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஜாதகமா தான் அது இருக்கே தவிர, அரியணையில உட்கார்ந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய ஜாதகமா அது இல்லை. அதுதான் விஷயம். நண்பர் ரவீந்திரன் துரைசாமி வருத்தப்பட்டுக்க வேண்டாம், அது வந்து அரசியலோடு ஒன்றி பழகியவங்களை தவிர்த்து வெளியில இருந்து அரசியல் தலைவர்களுக்கு ஆலோசனை செய்த தலைவர்கள் நிறைய வரலாற்றுல நாம பாத்திருக்கோம். ரஜினிகாந்த் இருப்பாருன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு, அவர் அப்படிதான் நடந்துக்கணும். இல்ல, அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா, என்ட்ரி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சிக்கலான கேள்வி. இது நம்ம வெளிப்படையா பதில் சொல்ல வேண்டாம், காலம் பதில் சொல்லட்டும். உங்களுக்கு தெரிந்த பதில், அதாவது உங்களுக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்ததாகவே இருக்கட்டும். அடுத்து நான் வந்து திரு ஸ்டாலின் கேட்டுட்டேன், திரு ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டுட்டேன், அதனுடைய நீட்சியா அடுத்து நம்ம வர்றது வந்து கமலஹாசனுடைய ஜாதகம் எப்படி இருக்கு சார்? கார்த்திகை மாசம் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி. இதுல இன்னொரு ஒரு சூட்சமம் பாருங்க, எப்படி இபிஎஸும் ஸ்டாலினும் மாசி மாசமே பிறந்து ரெண்டு பேரும் எதிரெதிர் களத்துல இருக்காங்களோ அதே மாதிரி ரஜினிகாந்தும் கமலும் ரெண்டு பேருமே பிறந்தது கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசம் திருவோணம் நட்சத்திரம் ரஜினிகாந்த், கார்த்திகை மாசம் பூரட்டாதி நட்சத்திரம் கமலஹாசன். கமலஹாசனை பொறுத்தவரை கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அரசியல் அரசியலுக்கு அவர் சரியா வராது, அரசியலுக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டார். அவர் அவருடைய ஜாதகமும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஜாதகமா தான் அமைஞ்சிருக்கே தவிர, ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இதுல ரஜினிகாந்த பொறுத்தவரை ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா, மறைந்திருந்து நம்ம நம்மளுடைய ஒரு அவருக்கு தோணக்கூடிய ஒரு ஆலோசனைகளை கொடுக்கலாம் மறைந்திருந்து. கமலஹாசனை பொறுத்தவரை நேரடியாவே ஆலோசனைகள் கொடுக்கலாம். இவ்வளவுதான் வித்தியாசம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில. ஆனா ரெண்டு பேருடைய ஜாதகப்படியும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஜாதகமாக தான் அமைஞ்சிருக்கு, அரியணை ஏறக்கூடிய ஜாதகமாக இல்லை. கமலுக்கு எப்படி அதே மாதிரிதான் ரஜினிகாந்துக்கும், அரசியலுக்கு வருவதை அவர் தவிர்ப்பது அவருக்கு நல்லது. இப்ப இருக்காரு, அது கண்டினியூ ஆகுமா இல்ல ஜோதிட ரீதியா ஏதேனும் அவருக்கு ஏதேனும் தடங்கள் கொடுக்குமா? இப்படியே கண்டினியூ ஆகும், இப்படியே கண்டினியூ ஆகும். இப்படின்னா தேர்தலை புறக்கணிக்கிறாரு, நிறைய அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நீங்களே பதில சொல்லிட்டீங்களே, அப்புறம் நான் எப்படி? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய ஜாதகம். சீமானுடைய ஜாதகத்தை அதை நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ராகுல் காந்திக்கு சொல்லும் போது டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருந்தேன். என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, எந்த கிரகம் அவருக்கு வலிமையா இருக்கோ, ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அது அதனுடைய விஷயங்கள் தான் அவருக்கு இருக்கும். சீமான் அண்ணன் சீமானுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அவருடைய ஜாதகத்துல செவ்வாயும் ராகுவும் ரொம்ப பலமா இருக்காங்க. அவருடைய ஜாதகத்துல செவ்வாயும் ராகுவும் பலமா இருக்காங்க. ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாயும் ராகுவும் பலமா இருக்கும்போது அந்த மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னா,
ரியாக்ட், அதாவது ஒரு 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 விஷயத்தை டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு விஷயத்தை கவனிச்சு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப சீமான் அண்ணன் சீமானை பொறுத்தவரை அந்த 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 ஒரு அதாவது ஒரு ஒரு அவசரத்தனம்னு வச்சுக்கலாம். அவர் அவர் அதை மட்டும் சரி பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, முதல் விஷயம். ரெண்டாவது, அவருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் ஃபேவரா இருக்கு. இப்போ இப்ப வாங்கியிருக்கிற ஓட்டை விட அதிகமான சதவீதங்களை நிச்சயமான முறையில வாங்குவார். இது ஜோதிடம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு பொதுவான ஒரு ஜோதிடம் தெரியாதவங்க கூட இதை வந்து பொதுவான முறையில சொல்லலாம். ஜோதிட ரீதியா சொல்லக்கூடியதும் அதுதான், அவர் இப்ப வாங்கியிருக்கிற ஓட்டை விட கொஞ்சம் அதிகமான ஓட்டுகளை வாங்குவார், அரியணை வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைந்துதான். உதயநிதி ஸ்டாலினுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்க ஐயா? உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த பூவோட சேர்ந்த நாள் மணக்குங்கிற மாதிரியான விஷயம்தான் அவருடைய ஜாதகம். அவருடைய ஜாதகத்தை பர்சனலா அவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கும் போது ஒரு பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதிரியோ இல்ல வந்து ஒரு அப்படியே ஒரு புரட்சியை அப்படியே தலைகீழ மாத்தி போடுற மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு அவருக்கு கிடையாது. அவரு அவர் அதாவது எப்படி வந்து ஒரு 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 தொடர் வண்டியில வந்து முன்னாடி என்ஜின் போகும்போது பின்னாடி எப்படி கேரேஜ் போதும் அதை மாதிரி அவர் வந்து போகலாம். ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இவருக்கான மதிப்பு நிச்சயமான முறையில இருக்கும். கனிமொழி அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுங்க? மார்கழி மாசம் புரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில பிறந்த அவர் அக்கா கனிமொழியை பொறுத்தவரை அவங்களுக்கு இப்ப டைம் ரொம்ப 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 சிறப்பா இருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும். அவங்க வந்து உள்ளபடியே அண்ணன் ஸ்டாலினுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அக்கா கனிமொழியினுடைய ஜாதகம் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு ஜாதகம், ரொம்ப வெயிட்டான ஒரு ஜாதகம். ஆனா அவங்களால ஏன் வர முடியல அப்படின்னு அதற்கு வெளிப்புறமான சில காரணங்களும் நமக்கு நமக்கு இருக்கு. சில அகக்காரணம் புறக்காரணம்னு சொல்லுவோம், இதுல புறக்காரணங்களும் சில காரணங்கள் இருக்கு. உள்ளபடியே பார்த்தோம்னா ஐயா ஸ்டாலினுடைய ஜாதகத்தை பொறுத்து அக்கா கனிமொழியினுடைய ஜாதகம் ரொம்ப 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 வெயிட்டான ஒரு ஜாதகம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா ஒரு ஒரு பெண் தலைவர் ஆட்சி பண்ணுவதற்கான ஒரு காலகட்டம் 2023க்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் வரும். 2023க்கு பிறகு ஒரு பெண் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமான முறையில வரும். அந்த வாய்ப்பு அக்கா கனிமொழிக்கு போகலாம். சரி, நல்ல ஒரு அவங்களுக்கும் ஒரு இனிப்பான செய்தி மாதிரிதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு அதிகார இடத்துல உட்காரக்கூடிய இடத்துல ஒரு பெண் ஆளுமை உட்கார இடத்துல அது கனிமொழி வாய்ப்பா கூட இருக்கலாம்னு சொல்றீங்க நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்க? புரட்டாசி மாசம் பரணி நட்சத்திரம் மேஷ ராசி ரொம்ப ரொம்ப ஆளுமையான ஒரு ஜாதகம். நம்ம இத்தனை பேருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இவங்க இருக்கிறதே ரொம்ப ஒரு 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 அழகான நேர்த்தியான ஜாதகம் யாருடைய ஜாதகம்னு பார்த்தோம்னா அண்ணன் அன்புமணியினுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு ஜாதகம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அவருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவர் எப்ப எதை நினைக்கிறாரோ அப்ப அதை அவரால் செய்ய முடியாது. ஒருத்தர் பசியா இருக்கான், காலையில 10 மணிக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு ஒரு 3 மணிக்கு சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும்? அத மாதிரியான ஒரு ஜாதகம் தான் இவருடைய ஒரு ஜாதகம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம், எப்படி வந்து ஒரு தொடர் வண்டியில முன்னாடி எஞ்சின் போகும்போது பின்னாடி கேரேஜ் போதும், அத மாதிரிதான் இவருடைய பயணங்கிறது இப்படித்தான் இருந்து ஆகணுங்கிறது விதியா இருக்கு. இப்போ அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம், பூர்வ புண்ணியம்னா போன ஜென்மம் இந்த மாதிரி பூர்வீகம் இதெல்லாம் சொல்லுவோம். அதுபடி பார்க்கும்போது பார்த்தோம்னா அன்புமணியினுடைய பூர்வ ஜென்ம விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம அதை போய் நம்ம ஆராயும் போது நமக்கு அதுல கிடைச்ச விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பெரிய தளபதியா இருந்திருக்கார். ஒரு தளபதியா இருந்ததனுடைய ஒரு அமைப்பு அவருடைய ஜாதகத்துல இருக்கு. அரசனா இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது கொஞ்சம் குறைவு தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடைய ஜாதகம். அண்ணன் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஆவணி மாதம் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இதுல ஆவணி மாசம் புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கும் போது பார்த்தோம்னா அவர் பௌர்ணமிக்கு மறுநாளைக்கு மறுநாள் பிறந்திருக்கார். ஒரு 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 கிட்டத்தட்ட இவ்வளவு பேருடைய ஜாதகத்தை பேசிட்டு இருந்தோம், ஆனா எந்த ஜாதகமும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு போராளியினுடைய அமைப்பு அதுல இருக்காது. அவருடைய ஜாதகத்துல சூரியனுடைய வலிமை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த சூரியனுடைய வலிமை யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா அரசனுக்கு அடுத்த இடத்துல இருந்து அரசனுக்கு புத்திமதி சொல்றவங்களா இருப்பான். அரசனுக்கு அடுத்த இடத்துல இருந்து அந்த 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 இடத்துல இருந்து புத்திமதி மன்னனுக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவனுடைய ஒரு அமைப்புடைய ஜாதகம் தான் அண்ணன் திருமாவனுடைய ஜாதகம். அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கு அவருக்கு. எந்த விதமான இனிமே அவர் எதை செஞ்சாலும் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப சிறப்பா.
ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஜெகன்மோகனை வந்து தமிழ்நாட்டுல கூட எடுத்து கொண்டாடுறாங்க நிறைய பேரு. பல இளைஞர்கள் வந்து நான் கிராமப்புறங்கள்ல கேட்ட வரைக்கும் ஒரு சிலர் அடுத்த பிரதமர் வேட்பாளராக அவர் வருவாரா வாய்ப்பு இருக்கானெல்லாம் கேட்கறாங்க. ஜெகன்மோகனுக்கு எப்படி இருக்கும் எதிர்காலம்? இல்ல ஜெகன்மோகன் அடுத்த நூல் அடுத்த இதுல நம்ம இந்த ஜாதகத்தை நம்ம பொதுவாக அந்த ஜோதிடத்தை நம்ம பார்க்கும்போது அது ஒரு ஒரு தலைவருடைய ஜாதகத்தை நாம ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேனே. ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர், அதுக்கப்புறம் ஒரு தலை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அதுக்கப்புறம் ஒரு வட்ட செயலாளர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஒரு எம்எல்ஏ, அப்புறம் ஒரு எம்பி, அல்லது அடுத்த ஒரு மந்திரி, இதை மாதிரி நாம வந்து பிரிப்போம். ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இப்ப அவர் இருக்கிறதா அவருடைய ஜாதகப்படி அவர் இருக்கக்கூடிய உச்ச நிலை. இதன் பிறகு ஒரு பெரிய லெவலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப அவர் இருக்கிறது உச்ச நிலையில இருக்கு. இல்ல எதிர்காலம் எப்படி இருக்கும் அவருக்கு? இது உச்சநிலை, எதிர்காலம் இதே ரிமைண்ட் ஆகும். அடுத்த 5 வருடம் இப்ப இந்த 5 வருடத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணிடுவார். இதுலயுமே அவருடைய ஜாதகத்துல அவருக்குமே இந்த மகரம் சம்பந்தப்படுறதுனால சில 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 கஷ்ட அனுபவங்கள் அடுத்த ஒரு 3 வருடத்துல அவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 21, 22, 23 இந்த காலகட்டத்துல சில கஷ்ட சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அவர் தாண்டணும். அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸ்ஸா இருக்கும். ரொம்ப அவருக்கு பயங்கர சேலஞ்சா இருக்கும் அடுத்த ஒரு 3 வருஷம். இந்த 5 வருடத்தை பூர்த்தி பண்ணா அடுத்த ஒரு 5 வருடம் வருவதுங்கிறது வந்து 50-50 தான் நம்ம சொல்லணும். மம்தா பானர்ஜியுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்க? மம்தா பானர்ஜியினுடைய ஜாதகத்துல என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஜாதகத்துல பெண் தன்மை குறைந்து ஆண் தன்மை அதிகமா இருக்கு. ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பாலினம் சம்பந்தமான கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணமா எடுத்துட்டோம்னா அன்னை இந்திரா காந்தி எடுத்துக்கலாம், அம்மா ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கலாம், இவங்களுடைய ஜாதகம், அப்புறம் சந்திரிகா குமார் இவங்களுடைய ஜாதகத்திலாம் பார்த்தோம்னா பை நேச்சர் பெண்ணா இருந்தாலும் கூட ஆண் கிரகங்களுடைய ஒரு அமைப்புங்கிறது அவங்க ரொம்ப பலமா இருந்தது. அம்மா நம்ம இப்போ புரட்சி தெரியும் அம்மா எடுத்துட்டோம்னா கூட பாத்தீங்கன்னா சூரியன் ரொம்ப பலமா இருந்தார், செவ்வாய் ரொம்ப பலமா இருந்தார், சனி ரொம்ப பலமா இருந்தார், இதெல்லாம் ரொம்ப பலம். இப்போ நம்ம மம்தா பானர்ஜி ஜாதகத்தை எடுத்தோம்னா அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. அவங்க மறுபடியும் சென்ட்ரலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏதோ ஒரு ரீதியில சென்ட்ரலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. இறுதியா ரெண்டு பேருடைய ஜாதகம் முக்கியமா இதையா நான் கடைசியில கேக்குறேன்னா, ஏன்னா சில அரசியல் நிகழ்வுகளே மாற்ற போற விஷயமா கூட இது இருக்கலாம் அப்படின்னு பலர் பேசிக்கிறாங்க. சசிகலா அவர்களுடைய ஜாதகமும் டிடிவி தினகரனுடைய ஜாதகமும் சொல்லியிருந்தேன். சசிகலா முதல்ல சொல்லியிருந்தேன். சசிகலா அம்மா ஜாதகத்தை பொறுத்தவரை அவங்களும் கிட்டத்தட்ட சிம்ம ராசி அவங்களுக்கு வந்து சம்பந்தப்படுறது. அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு வீழ்ச்சி என்பது இனிமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜோதிட ரீதியா அவங்களுக்கு அதுதான் சொல்லப்படுறது. அடுத்தடுத்து மாறக்கூடிய தசா காலகட்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அனுகூலமா இல்லை. அது மாதிரி உடல்நிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு லக்ன ரீதியா அடுத்தடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் உடல் ரீதியிலான பாதிப்புகள் ஏற்படலாம். தினகரன் அண்ணன் தினகரன் ஜாதகத்தை பொறுத்தவரை கார்த்திகை மாதம் விசாகம் நட்சத்திரம் துலாராசி. சோ அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு ஐயா ஸ்டாலின் ஜாதகத்தை எடுத்துக்கும் போது எப்படி சொல்லுவோம், ஒரு அவர் அவருக்கு இப்பதான் எல்லாமே டைம் எல்லாமே கூடி வருது அந்த மாதிரி நாம சொல்லியிருந்தோம். இவருக்கு தினகரன் பொறுத்தவரை சுத்தி வர இருக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே அவருக்கு வந்து சரியா இல்லை. இது நாட்டம் இப்ப மட்டும் கிடையாது, அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா, ரைட் பர்சன் இன் தி ராங் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சோ கிட்டத்தட்ட அவருடைய அமைப்பு அத மாதிரி தான். அவங்க வந்து அப்படியே தலைகீழ மாற்றக்கூடிய அந்த மாதிரியான ஜாதகம்னா அவருடைய ஜாதகம் இல்லை. விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கய்யா? விஜயகாந்த் ஜாதகத்தை பொறுத்தவரை ஆவணி மாசம் சித்திரை நட்சத்திரம் துலா ராசி. இப்ப அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அரசியல்ல நம்ம ஆரம்பத்திலே அவருக்கு வந்து சொன்ன விஷயம்தான். இதுல நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம முக்கியமா கவனிக்கிறோம் மகேஷ். நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது நம்ம விஷயம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த காரகத்துவத்தின் அடிப்படையில இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும், இந்த கிரகங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லும்போது, யாருக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் சனி இந்த 3 கிரகங்களும் பலமா இருக்கோ அவங்க தான் அரசியலுக்கு வர முடியும், அரசியல அவங்கதான் ஜொலிக்க முடியும். இது முக்கியமான விஷயம். யாருக்கெல்லாம் இது கூட வெவ்வேறு கிரகங்கள் சேரும்போது அதற்கான இம்பாக்ட் வரும். இப்ப விஜயகாந்த் ஜாதகத்தை பொறுத்தவரை ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால அதனாலதான் அவரால் வந்து ஒரு டக்குன்னு ஒரு பேசிடுறாரு.
எதை நம்ம எப்படி பேசுறோம் என்ன பேசுறோம்னு ஒரு கதை. ராகு இருக்கிறதுனா விஷனாக்குன்னு சொல்லுவோம், ராகு சம்பந்தப்பட்ட விஷனாக்குன்னு சொல்லுவோம். அந்த விஷனாக்குங்க சம்பந்தப்படும் போது என்ன ஆகும், டக்குனு வந்து பேசிடுவாங்க. விஜயகாந்த் மட்டும் இல்ல, பொதுவாக நம்ம வீட்டில நிறைய பேரை பார்க்கலாம், டக்குனு வார்த்தைகளை விட்டுருவாங்க. இப்ப அவருடைய அமைப்புங்கிறது அந்த மாதிரி இருக்குது. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா கருத்துல கொள்ளணும். அவருடைய ஒரு இம்பாக்டினால தமிழ்நாட்டுல பெரிய மாற்றங்கள் அது மாதிரி எல்லாம் இனிமே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஐயா, நிறைய அரசியல் தலைவர்களுடைய இந்த ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு 2020 எப்படி எல்லாம் இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நிறைய கேள்விகள் நான் கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஜோதிடத்தின் அடிப்படையில நீங்க சொல்லியிருக்கீங்க, இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். ஏதேனும் ஒரு சில தலைவர்களுடைய பெயர் விடுபட்டு நான் கேட்காம விட்டுருந்தாலோ அல்லது உங்களுடைய நினைவிற்கு இருக்கிற எல்லாரையும் நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க, ஏதேனும் விடுபட்டு இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல நேர்கள் கேட்கட்டும், அதையும் நம்ம வந்து பிறகு மறுபடியும் இதை எடுப்போம். தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்லிருங்க ஐயா, அது மெயின் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம நீங்க என்னுடைய ஃபேஸ்புக் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா ஒரு பதிவு கட்டாயம் படிச்சிருப்பீங்க. ஏன்னா நமக்கு சொல்றது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க படிதான் சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு திருநள்ளாறுல என்னைக்கு சனிப்பெயர்ச்சியோ அன்னைக்குதான் நமக்கு சனிப்பெயர்ச்சி. 27/12/2020 சனி பகவானுடைய மாற்றம் மகர ராசிக்கு வருது. அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் யாரெல்லாம் ஒரு வஞ்சனை செய்தார்களோ, ஒரு 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 விதமான பிரச்சனைகள் கொடுத்தார்களோ, தமிழ்நாட்டு மக்களை யாரெல்லாம் மனசு சங்கடப்பட வச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் இறைவனுடைய விஷயம் படி அவங்களுக்கு நீதி கிடைக்கும், மக்களுக்கு நீதி கிடைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐப்பசி மாதத்திற்கு பிறகு, அதாவது நவம்பர் மாதத்திற்கு பிறகு, நவம்பர் 15 பிறகான காலகட்டம் மிக மிக பொன்னான காலகட்டமா அமையும். 2021 நாம நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா 2021 அந்த வருடத்திற்காக நம்ம காத்திருப்போம். ஆனா இயல்பு நிலை திரும்புமா, காலநிலை மாறி நீங்களே மாறி இருக்கு அப்படி ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நாட்களை நாங்க எண்ணிட்டு இருக்கோம், அதையும் சொல்லுங்க. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, நன்றி திரு ராமகிருஷ்ண ஜோசியர் ஐயா. தொடர்ந்து சொல்லுங்க, நிறைய ஜோதிட ரீதியாக மக்களுக்கு சொல்லும் போது அவர்களுடைய, அதாவது நீங்க சொல்ற விஷயங்கள் நிறைய அவங்களுடைய பார்வைக்கு இது எட்டக்கூடிய விஷயங்கள், அவர்களுடைய நினைவுக்கும் பட்டதாக இருக்கும், அதை கொண்டு போய் நாங்க சேர்க்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.